வெல்கம் டு ஹனி மிஷி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கோங்க. சூடு பண்ண தண்ணியில் அரை கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை சுத்தம் செய்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். வேறொரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1. காலிஃப்ளவரை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பாருங்க நல்லா கலந்தாச்சு. இதை தட்டு போட்டு அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், புனா அதில் கடலை மாவு 5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது 1/2 கப் கடலை மாவு, 2.5 டேபிள்ஸ்பூன் அதாவது 1/4 கப் அரிசி மாவு, மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் அதாவது 1/4 கப் மைதா, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சிடலாம். நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் தட்டு போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறின பிறகு காலிஃப்ளவர் பீஸு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை போட்ட உடனே திருப்பிட வேண்டாங்க, மாவு உதிர்ந்துடும். நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். பாருங்கள் வெந்துடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போது காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.